شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷாஅல்லாஹ் இன்று முதல் சூரத்துல் கஹஃபை நாம் பார்க்கவிருக்கின்றோம். சூரத்துல் கஹஃப் குர்ஆனினுடைய முக்கியமான சூராக்களில் ஒன்று. எல்லா சூராக்களும் முக்கியம்தான். சில சூராக்களுக்கு குறிப்பாக சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்ற சூராக்கள் ஒரு சில சூராக்கள் தான். எல்லா சூராக்களுக்கும் தனி சிறப்புகள் என்பது கிடையாது. அது குர்ஆனில் உள்ள ஒரு சூரா என்பதே அதனுடைய சிறப்பு, அதுவே போதுமானது. தனித்தனியாக எல்லா சூராக்களுக்கும் சிறப்பு என்பது அஹதீஸ்களில் சொல்லப்படவில்லை. ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், குறிப்பாக 3ஆம் நூற்றாண்டு 200 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கிரேக்கிய புத்தகங்கள் அரபியில் மொழி பெயர்க்கப்பட்டு எப்பொழுது வந்ததோ, இந்த ரோம நாட்டிலிருந்து அவங்களுடைய கடவுள் சம்பந்தமான இது போன்ற தத்துவங்கள், இந்த கல்வியெல்லாம் மொழி பெயர்க்கப்பட்டு அரபி மொழியில் வந்த பிறகு முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், இந்த புதிய கல்வி, அது புதிய கல்வியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய பல்வேறு தவறான விஷயங்கள், அதனை நோக்கி போனார். கலாம், ஃபல்சஃபா, தத்துவம் என்று சொல்றோம். ஒரு காலத்தில் எல்லா உலகத்தில் இருந்த அனைத்து விஷயங்களும் அரபி மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டு அரபி மொழியில் கொண்டு வந்தார். எல்லா விஷயங்களையும் அந்த மாதிரி மொழி பெயர்க்கப்பட்டு புதிதாக வந்த விஷயங்களை நோக்கி முஸ்லிம்கள் சென்றார்கள். குர்ஆனை விட்டு விட்டார்கள். குர்ஆனை விட்டுவிட்டு இந்த புதிய விஷயங்களை நோக்கி சென்ற போதுதான் பல்வேறு வழிகேடுகளுக்கு ஆளானாங்க. குர்ஆனை விட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களை திரும்ப குர்ஆனின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டுமென்றே ஒரு சிலர் ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு சிறப்பு என்பதை நன்றாக தெரிந்தே இந்த மாதிரி வந்து ரசூலுல்லா இதனை பற்றி இவ்வாறு சொல்லியுள்ளார்கள், இதனை பற்றி இவ்வாறு சொல்லியுள்ளார்கள், இந்த சூராவுக்கு இந்த சிறப்பு, இந்த சூராவுக்கு இந்த சிறப்பு என்று வேண்டுமென்றே சில பொய் விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன நோக்கம், ரசூலுல்லாவின் மீது பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. இருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தவறுதான். மக்களை திரும்ப குர்ஆனின் பக்கம் கொண்டு வருவதற்காக இவ்வாறு செய்தார்கள் என்று அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். சரிங்களா, இந்த மாதிரி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூராவுக்கும் தனித்தனி சிறப்பு என்பது கிடையாது. ஒவ்வொரு சூராவுக்கும் தனி சிறப்பு என்பது கிடையாது. அது குர்ஆனில் உள்ளது, அதுவே போதுமானது. குர்ஆனுடைய ஒரு சூரா, அல்லாஹ்வுடைய வேதம், அதுவே போதுமானது. ஆனால் ஒரு சில சூராக்களுக்கு மட்டுமே ஹதீஸில் சில சிறப்பு அம்சங்கள், சில சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார்கள். அந்த வகையில் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரா ஆலு இம்ரான். சூரத்துல் பக்ரா, சூரா ஆலு இம்ரான் இதனை யார் அதிகமாக ஓதுவாங்களோ, இது ஓதுபவருக்காக பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் அது பரிந்துரைக்கும், மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் அது கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சூரத்துல் பக்ரா, சூரா ஆலு இம்ரான் இதனை பற்றி அதிகமாக ஓதும்படி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார்கள். அதே மாதிரி சில ஒரு சில ஆயத்துகள், ஆயத்துல் குர்சி இருக்கு, அதே போல ஆமன ரசூலு, கடைசி 3 சூராக்கள், சூரத்துல் முல்க், சூரா சஜ்தா, இது போன்று சில சூராக்களுக்கு மட்டுமே ஹதீஸில் தனி சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த வகையில் தான் சூரத்துல் காஃபும் ஒன்று, சூரத்துல் காஃபும் ஒன்று. பல்வேறு சிறப்புகள் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளன. இப்போ அதனையெல்லாம் நாம் சொல்வதற்கு நேரம் இல்லை, நேரம் குறைவாக உள்ளது. ஆனால் சிறப்புகள், பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் என்ன செய்கிறோம், இதனை ஓதுகின்றோம்.
ஓதுவது கடமை கிடையாது, கட்டாயம் இல்ல, ஓதுவது மிக சிறந்தது. ஒரு நூல், ஒரு ஒளி, ஒளி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கும் இது ஓதுபவருக்காக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்களில் வருகின்றது. ஆனா முதல் 10 வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லியுள்ளார்கள், عن ابي الدرداء رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من حفظ 10 ايات من اول سوره الكهف عصم من فتنه الدجال رواه مسلم. مسلم இலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் ابو الدرداء رضي الله عنه அறிவிக்கின்றார்கள், رسول الله صلى الله عليه وسلم சொன்னதாக, யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்வார், யார் ஒருவர் சூரத்துல் காஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்வாரோ அவர் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். சரிங்களா, இது இந்த சூராவினுடைய சஹிஹான ஒரு சிறப்பு. இந்த சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆனதற்கு பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பட்டது. சரிங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க, 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகள்ல ஆரம்ப கட்டத்தில், ஆரம்ப காலத்தில் இந்த சூரா இறங்கியது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவில், நான் ஒரு நபி, என்னிடத்தில் வஹி வருகின்றது, என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், யார் என்னை மறுக்கின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அழைப்பு தரும் பொழுது மக்கத்து மக்களிடம் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பெரிய ஒரு சோதனைக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள், மிகப்பெரிய ஒரு சோதனையாக அவர்களுக்கு தெரிகின்றது. ஏன்னா நமக்கு மத்தியில் இருந்த ஒருவர் இப்பொழுது திடீரென்று, நான் ஒரு நபி, என்னிடத்தில் வகை வருகின்றது, என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்கின்றாரே என்று குரைஷர்கள் என்ன செய்கின்றார்கள், சில நபர்களுக்கு மதீனாவிற்கு அனுப்புகின்றார்கள். மதீனாவில் யார் இருக்கின்றார்கள், அஹ்லுல் கிதாப், வேதம் தரப்பட்டவர்கள், யூதர்கள். யூதர்கள் அவங்களுடைய வேதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன, நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிகின்றார்கள், இருந்தாலும் அவர்களை நிராகரிக்கின்றார்கள். அவங்க வந்து வேதங்கள்ல, அவங்களுடைய கிதாபில் படித்ததுனால அந்த இடம், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு பிறகு எந்த இடத்திற்கு வருவார்கள் அதனுடைய அறிகுறிகளும் அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனை வைத்து அவர்கள் மதீனாவிற்கு வந்து இந்த இடத்துல தான் வரப்போறாங்க அவங்க நபி என்று ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக பல வருடங்களாக அங்கு காத்திருக்கின்றார்கள். மதீனாவிற்கு வந்து அங்கு வசித்து ஒரு நபி இங்கு வரப்போகின்றார் என்பதை அவர்களுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆகவே குரைஷ் என்ன செய்தாங்க, சில நபர்களை மதீனாவிற்கு அனுப்பி யூத உலமாக்களிடம் இது போன்று மக்காவிலே ஒரு நபர் தன்னை நபி என்று சொல்கின்றார், அவரை நாம் எவ்வாறு சோதிப்பது, அவர் உண்மையில் நபிதானா, இதனுடைய ஞானம் நம்மிடத்தில் கிடையாது, நீங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த விஷயத்திற்காக சிலரை அனுப்புகின்றார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவிற்கு வந்து அந்த யூத உலமாக்களிடம் சந்திக்கின்றார்கள். இந்த யூத உலமாக்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, நீங்கள் அவரிடம் சென்று இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். 3 கேள்விகளை தருகின்றார்கள். இந்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்டு இதனுடைய பதிலை அவர் உங்களுக்கு தந்துவிட்டால் அவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர், நபி. இந்த பதில் அவர்களால் சொல்ல முடியலனா அவங்க வந்து பொய்யர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 3 கேள்விகள் என்ன, கடந்த காலத்தில் சில வாலிபர்கள் ஊரை விட்டு சென்று ஒரு குகைக்குள் தஞ்சமடைந்தார்கள், அவங்களுடைய செய்தி என்ன? சரியா, சில வாலிபர்கள் ஊரை விட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் நுழைகின்றார்கள், அவங்களுடைய செய்திகள்
அவர்களை பற்றி நீங்க சொல்லணும். அதே போல இன்னொரு நபர் கிழக்கு முதல் மேற்கு வரை உலகத்தினுடைய பல பாகங்களை பல இடங்களுக்கு பயணம் செய்கின்றார். அவருடைய செய்தி என்ன, இதையும் நீங்க சொல்லணும். மூன்றாவது கேள்வி, ரூஹ் உயிர், இதனை குறித்து நீங்க சொல்லணும். இந்த மூணு கேள்வியிலையும் இந்த மூன்றாவது கேள்வி வித்தியாசமானது. ரெண்டு கேள்விகளை பற்றி பதில் சொல்ல வேண்டும், இந்த மூன்றாவது கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. உயிரை பற்றி யாருக்குமே தெரியாது. மூன்றாவது கேள்வி கொஞ்சம் ஆபத்தான கேள்வி. இந்த மாதிரியான மூன்று கேள்விகளை வைத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிக்குமாறு இந்த யூத உலமாக்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த நபர்கள் திரும்ப மக்காவுக்கு வந்து இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த மூன்று கேள்விகளை வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்கின்றார்கள், நாளைக்கு நான் இந்த கேள்விகளுக்காக பதில் சொல்லி விடுவேன், இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விடுகின்றார்கள். சரிங்களா, இப்போ வணக்கமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், அதனால நாளைக்கு வாங்க நான் இதனுடைய பதிலை நான் தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அடுத்த நாளாகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கவில்லை. இந்த மாதிரி ஒரு நாள், இரண்டு நாட்கள், ஒரு வாரம், 15 நாட்கள் ஆகிவிட்டன. 15 நாட்கள் ஆகிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலைப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த செய்தி மக்கா முழுக்க பரவிவிடுகின்றது. நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரவில்லை. இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய ஞானமும் கூட. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன, இந்த செய்தி இப்போ எல்லா இடங்களுக்கும் பரவிடுச்சு. என்ன பேசுகிறாங்க, இவர் வந்து உண்மையான நபி இல்லை, இருந்திருந்தா பதில் சொல்லியிருப்பாங்க என்று இந்த செய்தி வந்து எல்லா இடங்களுக்கும் பரவிடுகின்றது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆர்வலோடு வஹைக்காக காத்திருக்கின்றார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை முழுமையாக இறக்குகின்றார். பல்வேறு நேரங்களில் சில ஆயத்துகள் மட்டும்தான் இறங்கும், ஆனால் இந்த சூரா சூரத்துல் கஹ்ஃப் முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 70,000 மாணவர்களும் இறங்குகின்றார்கள் என்ற செய்திகள்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த சூரா அந்த அளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக இது போன்ற ஒரு ஏற்பாட்டினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்றார். இப்போ இந்த சூறாவில் அவர்கள் கேட்ட இரு கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கு. அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், ஊரை விட்டு குகையில் தஞ்சம் புகுந்த அந்த வாலிபர்களுடைய செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக இதில் அறிவிக்கின்றார். அதே போல துல்கர்னைன் என்ற அரசர் இல்லைங்களா, அவர் என்ன செஞ்சாரு, கிழக்கின் பக்கம் போனாரு, அங்கிருந்து மேற்கின் பக்கம் போனாரு, அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தார். அவருடைய செய்தி வந்து இந்த சூறாவில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி ரூஹ், அது தொடர்பாக இதற்கு முன்புள்ள சூறா பனி இஸ்ராயில், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்திருக்கின்றார். வயஸ் அலூன காலில் ரூஹ், அவர்கள் நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க, இது ஆபத்தான கேள்வி என்று சொன்னோம் இல்லையா, ஒரு ரூஹம் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மின் அல்இல்மி இல்லா கலீலா என்று மிக சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லி முடித்து விட்டார். ரூஹ் என்பது இது அல்லாஹ்வுடைய கட்டளையினால் இது ஆவது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. புலி ரூஹம் மின் அம்ரி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய கட்டளை அது உயிர். வமா ஊதீதும் மின் அல்இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு தரப்பட்ட ஞானம் அறிவு மிக குறைவானது, அதனுடைய விவரங்கள் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அல்லாஹ் முடித்து விட்டார். சரிங்களா, இப்போ இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் என்று நிரூபணம் ஆகின்றது. சரிங்களா, இதுல வந்து பல்வேறு படிப்பினைகள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்ட காரணத்தினால் ஒரு லேசான ஒரு வஹி வந்து தாமதமானதற்கு அது ஒரு காரணம். அதில் இன்னொரு ஹிக்மத் என்ன, உடனே பதில் சொல்லியிருந்தால் பல மக்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தியிருக்க மாட்டார்கள்.
இந்த தாமதமாக தாமதமாக அந்த செய்தி என்ன ஆயிற்று? ஊர் முழுக்க பரவி எல்லோரும் அதனை பற்றி பேசுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக ஆவலோடு வகையை காத்திருக்கின்றார்கள். வந்த பிறகு அந்த செய்தி எல்லா மக்களிடத்திலும் போய் சேர்கின்றது, சரிங்களா? இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் ஒரு ஹிக்மத் மறைந்திருக்கும். சில நேரங்கள் அது நமக்கு தெரியும், தெரிய வரும், சில நேரங்களில் தெரிய வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய எல்லா செயல்களுக்கும் பின்பும் கண்டிப்பாக ஹிக்மத் மறைந்திருக்கும். அல்காஃப், அல்காஃப் என்பது குகை இல்லைங்களா? அல்காஃப் என்பது குகை. இந்த அரபி வார்த்தை தான் இருக்கும், இங்கிலீஷ்ல நாம கேவ் சொல்றோம் இல்லையா, காஃப் கேவ். பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் இருந்து ஐரோப்பிய மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்கள் அரபி மொழியினுடைய சொற்கள் தான். காஃப் கேவ் ரொம்ப சிமிலரா இருக்கு பாருங்க. காஃப் என்பது குகை, குகை சரிங்களா? குகை என்ன செய்யும்? குகை என்ன செய்யும்? சிரமமான நேரங்களில் குகைக்குள் நாம் செல்லும் பொழுது அது பல்வேறு தீங்குகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் இல்லைங்களா? மழை வரும் பொழுது குகைக்குள்ள நுழைந்து கொள்ளலாம். எதிரிகள் நம்மை தாக்க வரும் பொழுது குகைக்குள் நாம் தஞ்சம் அடையலாம் இல்லைங்களா? குகை என்ன செய்யும்? எதிரிகளிடமிருந்தும் தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். இப்போ இந்த சூறாவிற்கு அல்காஃப் என்று பெயர் வர காரணமும் இந்த வாலிபர்கள் எவ்வாறு அங்க அந்த காஃப் குகைக்குள் நுழைந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானோ இதே போன்று இந்த சூறாவை நாம் நன்கு படித்து விளங்கி இதனுடைய செய்திகளை நாம் நன்கு விளங்கினால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல மற்ற நேரங்கள்லையும் இப்பொழுது ஓதினாலும் அதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இதன் மூலமாக பல்வேறு குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சூரா, புரியுதுங்களா? எவ்வாறு குகை மனிதர்களை தீங்கிலிருந்து எதிரிகளிலிருந்து காப்பாற்றுமோ அதே போன்று பல்வேறு குழப்பங்களில் இருந்து நம்முடைய வாழ்வில் பல்வேறு குழப்பங்களை பல்வேறு சோதனைகளால் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அது போன்ற சிரமமான கடுமையான நேரங்களில் இதனுடைய செய்திகள், இதனுடைய ஆயத்துகள் நம்ம என்ன செய்யும்? பாதுகாப்பு, பாதுகாப்பு தரும், சரிங்களா? அதனாலதான் இந்த சூராவுக்கு அல்காஃப் என்று பெயர். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான்கு பெரிய சம்பவங்களை குறிப்பிடுகின்றான். முதல் சம்பவம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இந்த குகைவாசிகள் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த குகைக்குள் நுழைந்து அவர்கள் அங்கு தஞ்சமடைகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை நீண்ட காலம் உறங்க செய்கின்றான், சரியா? இது ஒரு சம்பவம். அதற்கு அடுத்து இந்த இரு மனிதர்களுடைய சம்பவம், இரு மனிதர்கள் இல்லைங்களா? ஒருவருக்கு வந்து தோட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருந்தார், இன்னொருவர் ஏழை, ஒருவர் செல்வந்தர், இன்னொரு ஏழை. அந்த செல்வந்தர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய செல்வத்தின் காரணமாக கர்வமடைந்து அல்லாஹ்வை மறந்தவனாக, மறுமை நாளை மறந்தவனாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார், சரியா? மறுமை நாள்னா பரிகாசித்து கேலி செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக. அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கின்றார்? அவனுடைய தோட்டங்களை எல்லாம் முழுவதுமாக அழித்து விடுகின்றான். அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றக்கூடிய யாருமே வந்து யாருமே முன்வரவில்லை. எல்லாமே அவனுடைய தோட்டங்கள் செல்வம் எல்லாம் அழிந்து போனது, சரியா? இது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம். முதல் சம்பவத்தில் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இதனுடைய செய்தி என்ன? சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தில் சோதிக்கின்றார், மார்க்கத்தில் சோதிக்கின்றான், மார்க்கத்தின் மூலமா தீன் விஷயத்துல இந்த வாலிபர்களை மார்க்கத்தில் சோதித்தான், அதில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ஒரு சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்வத்தின் மூலமாக சோதிக்கின்றான். அந்த தோட்டக்காரனை செல்வத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோதித்தான், செல்வத்தை தந்து
அதில் அவன் விலகிக் கொள்கின்றானா, ஏழைகளுடைய பங்கை அதிலிருந்து தருகின்றானா இல்லையா என்று செல்வத்தின் மூலமாக அவனை சோதித்தான். மூன்றாவது சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தது. இது கல்வியினுடைய சோதனை. ஒரு சிலரை அல்லாஹ் என்ன செய்கிறான், கல்வியின் மூலமாக சோதிக்கின்றான். இருவரும் நபிகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் ஒரு லேசான ஒரு தவறு செய்ததற்காக ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சில நேரங்களில் கல்வி இதுவும் வந்து அல்லாஹ்வுடைய சோதனைக்கு காரணமாக அமைகின்றது. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்கள். நான்காவது சம்பவம் துல்கர்னைன். துல்கர்னைனுக்கு அல்லாஹ் இதன் மூலமாக சோதித்தான், ஆட்சி அதிகாரம். சரியா, மிகப்பெரிய அரசர் அவர். ஆனால் அந்த அரசு அவரை ஈமானில் இருந்து தடுக்கவில்லை, தாவா செய்வதில் இருந்து தடுக்கவில்லை. மிகப்பெரிய அரசர், மிகப்பெரிய அரசர், கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா பகுதிகளிலும் ஆட்சி செய்தவர். இருந்த போதும் அவர் ஈமான் உள்ள ஒரு நீதமான அரசராக அவர் நடந்து கொண்டார். சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியின் மூலமாக சோதிக்கின்றான், சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தின் மூலம் சோதிக்கின்றான், அதிகாரத்தை வழங்கி. சரியா, இந்த அதிகாரம் வந்து சிறிய வகையிலும் இருக்கலாம், பெரிய வகையிலையும் இருக்கலாம். சரிங்களா, இவ்வாறு பல்வேறு சோதனைகளில் இருந்து எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, நம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமானையும் நம்முடைய நல்ல அமல்களையும் எவ்வாறு பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு எல்லா நேரங்களிலும் நாம் அடிபணிந்தவர்களாக கீழ்படிபவர்களாக எவ்வாறு நாம் இருப்பது என்பதை இந்த சூராவுடைய இந்த பெரும் சம்பவங்கள் நம்மை கற்றுத்தருகின்றன. சரிங்களா, இது போன்ற அனைத்து சோதனைகளிலிருந்து என்ன செய்யும் இந்த சூரா, நமக்கு பாதுகாப்பினுடைய வழியை சொல்லித்தரும். இந்த நேரத்தில் இது செஞ்சால் அது பாதுகாப்பு நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய மறுமைக்கும். தவறு செய்தால் இவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே நமக்கும் வந்து நேரும், அதுவும் அதே விலை வந்து நமக்கும் ஏற்படும் என்பதை எச்சரிக்கும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இதனுடைய ஆரம்ப 10 வசனங்கள் யார் மரணம் செய்வார்களோ அவர்கள் எந்த குழப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள், தஜ்ஜாலினுடைய தஜ்ஜால் எல்லா குழப்பங்களிலும் மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய சோதனை தஜ்ஜால் தான், தஜ்ஜால். சரியா, ஏன், அவன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை சோதிப்பான். அவன் என்ன செய்வான், தன்னை இறைவன் என்று வாதிடுவான், பிறரால் செய்ய முடியாத காரியங்களை அவன் செய்து காட்டுவான், வானத்தை கட்டளையிடுவான், வானம் மழையை பொழிய செய்யும், பூமியை கட்டளையிடுவான், பூமி செடி கொடிகளை முளைக்கும். சரியா, ஒரு வாலிபரை அழைத்து அவரை இரு துண்டா வெட்டி என்ன செய்வான், மரணிக்க செய்து மீண்டும் அவனை உயிர் கொண்டு கொடுத்து எழுப்புவான். ஒரு தடவைதான் அவனால செய்ய முடியும். இது போன்ற பிறரால் செய்ய முடியாத இப்பேற்பட்ட சில காரியங்களை செய்து காட்டுவான். அதனால மக்கள்லாம் ஏமாந்துருவான், இவன் உண்மையில் இறைவன், சொர்க்கத்தை காட்டுவான், நரகத்தை காட்டுவான். அதனால அவன் பின்னாடி 1000 மக்கள் அவனுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு சோதனையா இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய சோதனை குறித்து தங்களுடைய சமூகத்தை மக்களை எச்சரித்தார்கள். மா மின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு அல் மஸீஹ் அத் தஜ்ஜால். எந்த ஒரு நபியும் தன்னுடைய சமூகத்தாரை தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை. எல்லா நபிமார்கள் என்ன செய்யறாங்க, தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து தங்களுடைய சமூகத்தாரை எச்சரிக்கை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட அதிகமாக செய்தார்கள், அதை விட அதிகமாக செய்தார்கள். எல்லா அறிகுறிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
விவரங்களோடு விளக்கி இருக்கின்றார்கள். சரிங்களா, ஹதீஸ்கள்ல இதனை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தஜ்ஜாலை கொள்வார்கள், இதெல்லாம் வந்து கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களில் சில அடையாளங்கள். இது உண்மையானது, இது வந்து ஹதீஸினுடைய நூல்களில் மிகவும் சஹிஹான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ்கள். இதனை மறுப்பது என்பது அது மடத்தனம். சரியா, சிலர் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்கிறாங்க, தஜ்ஜாலுடைய வருகையை பற்றிய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறாங்க. இன்னும் அந்த நேரம் வரல, ஆனா நாம நெருங்கிட்டோம், நாம் நெருங்கி விட்டோம் என்று உலமாக்கள் எச்சரிக்கின்றார்கள். நான் எப்போ வருவான் அது அல்லாஹ்வுக்குதான் தெரியும். சரிங்களா, அது பெரிய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக வேகமாக எல்லா அடையாளங்களும் வரும். ஆனா அந்த காலகட்டம் நம்முடைய ஈமானுக்கு மிக சோதனையுள்ள, சோதனை நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். சரிங்களா, நாம் இருந்தாலும் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சோதனையா அமையும். அல்லாஹ் பாதுகாப்பானார்கள். நமது பிள்ளைகள், அடுத்த சந்ததி யாரெல்லாம் அதனை சந்திப்பார்களோ அவங்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சோதனையாக அந்த காலகட்டம் அமையும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யார் தஜ்ஜாலை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து இந்த 10 வசனங்களை ஓதுவாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பான். அதனால நாம் என்ன செய்யணும், முதல் வேலையா இந்த 10 வசனங்களை மரணம் செய்யணும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஹா என்று சொல்லல, யார் படிப்பார்களோ, யார் ஓதுவார்களோ என்று சொல்லல, மன் ஹஃபிதா, ஹஃபிதான மெமரைஸ், ஹிஃப்ஸ், ஹாஃபிஸ் சொல்றோம்ல, தவன் ஹூ மெமரைஸஸ் த ஃபர்ஸ்ட் 10 வெர்சஸ் ஆஃப் சூரத்துல் கஹ்ஃப் வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ட்ரையல்ஸ் ஆஃப் தஜ்ஜால். சரிங்களா, யார் ஒருவர் மரணம் செய்கின்றாரோ, ஹிஃப்ஸ் செய்யணும், ஹிஃப்ஸ் செய்யணும், பார்க்காம படிக்கணும். 10 வசனங்கள் ஒரே ஒரு பக்கம் தான், ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும். சரிங்களா, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம சொல்லித்தரணும். இதை மரணம் செய்தால் அந்த நேரத்தில் இன்ஷால்லா நமக்கு ஞாபகம் வந்து நாம் இதனை ஓதினால் அவனுடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார், நமது சந்ததிகளை, நமது பிள்ளைகளை பாதுகாப்பார். புரியுதுங்களா, இல்லைனா அந்த சோதனைக்கு நாம் ஆளாகி விடுவோம். சில நேரங்களில் ஈமானை இழக்க வேண்டிய இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானார்கள். அதனால இந்த 10 வசனங்களை நாம் முதல் வேலையா நாமும் மனனம் செய்து நம்முடைய பிள்ளைகளையும் மனனம் செய்ய சொல்ல வேண்டும். ஆக அனைத்து சோதனைகளில் இருந்தும் எவ்வாறு அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, ஒரு குகை, சரியா, ஒரு குகைக்குள் நுழைந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த மாதிரி நம்ம நமது வாழ்வில் வரக்கூடிய அனைத்து சோதனைகளில் இருந்தும் இதில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள், இதனுடைய ஆயத்துகள் நம்முடைய ஈமானையும் நம்முடைய மறுமையையும் குகை போன்று பாதுகாக்கும். சரிங்களா, அதனால் இந்த சூராவை அறிந்து கொள்வது, இதனை படிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக வந்து தஜ்ஜாலினுடைய மிகப்பெரிய குழப்பம், அதனால தான் என்ன சொல்றோம், பெரும் குழப்பவாதி ஆகிய தஜ்ஜால். தஜ்ஜால் எப்படி சொல்றாங்க, பெரும் குழப்பவாதி, இல்லையா, மிகப்பெரிய குழப்பவாதி தஜ்ஜால். அவனுடைய ஃபித்னாவில் இருந்தும் அவனுடைய சோதனையில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா அல்லாஹ்வுடைய அனுமதியினால் நம்மை பாதுகாக்கும். ஆக நாம் என்ன செய்யணும், முதல் வேலையாக இதனுடைய 10 வசனங்களை மரணம் செய்வதற்காக முயற்சிக்க வேண்டும். சரி, சில வசனங்களை இன்ஷால்லாஹ் இன்று பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாபா வலம் யஜ்அல் லஹு உஜ்வஜா. அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த கிதாபை இறக்கினார். மேலும் இதில் எந்த விதமான கோணலையும் அல்லாஹ் வைக்கவில்லை. Crookedness. There is no crookedness in this book. சரியா, எந்தவித கோணலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிதாபில் வைக்கவில்லை. மாறாக இது நேரான பாதையை காட்டுகின்றது, நேரான பாதையை காட்டுகின்றது. கையீமன், இதுவும் நேரானது, பிறரையும் இது நேர்வழிப்படுத்துகின்றது. லியுந்திர அபஹசன் சதீதன் மில்லது, அவனிடத்திலிருந்து இந்த கிதாப் கடுமையான வேதனையிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்கின்றது. என்ன செய்கின்றது, அவனுடைய வேதனையிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்கின்றது.
ويبشر المؤمنين الذين يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكثين فيه ابدا அதே போன்று ஈமானுடையவர்களுக்கு யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிக சிறந்த கூலி உண்டு. அந்த கூலியில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அதாவது சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய நற்செய்தியையும் இது தருகின்றது. கிதாபா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், அவருடைய அனுப்பப்பட்ட இறக்கப்பட்ட நோக்கங்கள் என்ன? நரக வேதனையில் இருந்து எச்சரிக்கை செய்வது, சொர்க்கத்தினுடைய கொடைகளை பற்றி நற்செய்தி சொல்வது. இன்சார் தபுஷீர், இன்சார் தபுஷீர், வார்னிங், கிளாட் டைடிங்ஸ். சரியா? வார்னிங் ஒரு பக்கம், வார்னிங் இன்னொரு பக்கம், கிவிங் கிளாட் டைடிங்ஸ். அதே போல ஒயுந்திர் அல்லதீன காலு தகதல்லாஹும் வலதா, யார் அல்லாஹுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னார்களே, சொன்னார்களோ அவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காக. நசாராக்களும் சொன்னாங்க, நசாராக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹுக்கு பிள்ளை உண்டு, சுப்ஹான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இதே போல மக்கத்து மக்களும், மக்காவில் இருந்தவர்களும் மலக்குமார்கள் அல்லாஹினுடைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி நம்பி வந்தாங்க. என்ன சொன்னாங்க? மலக்குமார்கள் அல்லாஹினுடைய பெண் பிள்ளைகள், அல் மலாயிகத்து பனாதுல்லா, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களிடத்துல இருந்தது. இப்போ இந்த இடத்துல இந்த மக்காவில் அருளப்பட்ட சூரா தானே, இப்போ மக்காவில் வந்து யார் வந்து அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க? மக்காவில் இருந்த முஸ்லிக்கியங்கள், அவருடைய நம்பிக்கை என்ன? மலக்குமார்கள் வானவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பிள்ளைகள், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி வந்து அவர்கள் நம்பி வந்தார்கள். அவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் இந்த கிதாபை இறக்கி இருக்கின்றான். அல்லாஹை பற்றி அவர்களுக்கோ அவர்களுடைய மூதாதையர்களுக்கோ ஒன்றுமே தெரியாது. அல்லாஹை பற்றி தவறான விஷயங்களை சொல்கின்றார்கள். கபுரத் கலிமதன் தஹ்ருஜு மின் அஃவாஹி, அவங்களுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய செய்தி மிகப்பெரியது, மிக கொடியது. அல்லாஹை பற்றி தவறான விஷயங்களை சொல்கின்றார்கள். இய்யகூலூன இல்லா கதிபா, அவர்கள் சொல்வதெல்லாம் பொய், அவர்கள் சொல்வதெல்லாம் பொய், அறிவில்லாமல் அல்லாஹை பற்றி பேசுகின்றார்கள் என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிதாபை வழங்கி இருக்கின்றார். அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை பற்றி அல்லாஹ் சொல்றான். நாம் ஏற்கனவே இந்த ஆயத்தை கேட்டிருக்கின்றோம். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَّفْسَكَ عَلَىٰ آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَٰذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, நீங்கள் மக்களுடைய மக்களை அழைப்பு தந்து தந்து அவர்களுக்கு பின் சென்று, அவர்களுக்கு பின்னால் சென்று, அவர்களுக்கு பின்னால் சென்று மீண்டும் மீண்டும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, நீங்கள் அவர்கள் இந்த வேதத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக கவலையினால் தங்களை அழித்துக் கொள்வீர்களா, கொன்று விடுவீர்களா என்ன கேட்கிறான்ல. ரசூலுல்லா வந்து இந்த மாதிரி இருந்தார். ஒரு நபர் இஸ்லாத்தை பற்றி அவர் ஏற்றுக்கொள்வதற்காக பல தடவை அவரை சந்திப்பார்கள், பல தடவை எடுத்து சொல்லுவார்கள். சரியா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மிகவும் கவலை அடைவார்கள். எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து இதையே நினைத்து நினைத்து இறந்து விடுவார்கள். இது இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக கவலை அடைவார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த அளவு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளானோ அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள். யார் இதனை நிராகரிக்கின்றார்களோ, யார் இதனை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்கள் கடைசி வரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க வந்து அதிகமாக கவலைப்பட வேண்டாம். இந்த அளவு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த அளவு கவலைப்பட வேண்டாம் என்பதை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். இப்போ மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் கவலை அடைந்து தங்களை அழித்து விடுவீர்களா, அந்த அளவு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ஆறுதல் கூறுகின்றான். அதற்கடுத்து இரு வசனங்கள்ல, இன்னா ஜஅல்னா மஅல் அர்தி ஜீனத்தன் லஹா, நாம் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அழகாக்கியுள்ளோம். சரியா? இந்த பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பொருட்களையும் எப்படி படைத்திருக்கின்றான் அல்லாஹ்? அல்லாஹ் மிக அழகாக, மிக அழகாக படைத்துள்ளான். எதற்காக? சோதனைக்காக. லினபுலுவஹும்
ஐயுஹும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த அமலை செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. எல்லாவற்றையுமே மிக சரியாக மிக அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைத்திருக்கின்றார். இதனுடைய அழகிற்கு பின்னால் நாம் சென்று நம்முடைய நிரந்தரமான நிரந்தர வாழ்வான வறுமையை நாம் மறந்துவிட்டால் என்ன, அதுவே மிகப்பெரிய சோதனை. சரியா? ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் உரூர். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மிகப்பெரிய ஏமாற்றுபவனாகிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த உலகத்தை மிக அழகிய ஒரு இடமாக எல்லாமே வந்து மிக சீராக அழகாக தென்படுகின்றது. ஆனா சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு அதனுடைய உண்மையை வந்து மீண்டும் அல்லாஹ் வந்து நம்மை காட்டுகின்றான். புரியுதுங்களா? மிகவும் பச்சை பசையலாக செழிப்பாக இந்த பூமி வந்து நமக்கு நிலங்கள்லாம் தென்படும். சில மாதங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம அது காய்ந்து எல்லாம் அழிந்துவிடும். இந்த உதாரணத்தையும் எல்லாம் பல்வேறு இடங்கள்ல சொல்றான் இல்லைங்களா. நீங்க பூமியை பார்க்கலையா, தண்ணி மழை பெய்யும் போது என்ன ஆயிடும், மிக செழிப்பாக பூமி வந்து காணப்படும். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒண்ணுமே இல்லாம காய்ந்து வறண்டு போயிடும் இல்லைங்களா. இதே போலதான் இந்த உலக வாழ்வினுடைய உண்மையும் நல்லதா தெரியும், ஆனா சில நாட்களுக்கு பிறகு இதனுடைய உண்மை நமக்கு தெரிய வந்துடும். அதனால அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் நிச்சயமாக நாம் பூமியில் உள்ள இவை அனைத்தையும் அழித்து வெட்ட வெளியாக்கி விடுவோம். உண்மை இல்லாம ஆக்கிடும், உண்மை இல்லாம உண்மை இல்லாம ஆயிடும். ஒரு நாள் என்ன ஆயிடும், இந்த உலகம் கியாமத்து நாளுக்கு முன்பு எல்லாமே அழகாக மிக சரியாக இப்பொழுது இருக்கின்றது, ஒரு கட்டடமோ இல்லாம ஒரு மரமோ இல்லாம ஒரு மலையோ இல்லாம வெட்ட வெளியாக மிக சரியாக இந்த பூமி வந்து மாற்றப்படும். இதுதான் இதனுடைய உண்மை. அதனால இதை கொண்டு இதனை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். உங்களுடைய உண்மையான நிரந்தரமான இடமாகிய சொர்க்கத்தை மறுமையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். இதுதான் வந்து நாம் வாழக்கூடிய இந்த பூமியினுடைய உண்மை. சரிங்களா? இரண்டே வரிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடித்து விட்டார். நாம் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மிக அழகாக படைத்துள்ளோம், ஒரு நாள் இதனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவோம். சரியா? ஏன் இந்த மாதிரி செய்திருக்கின்றான், லினபுலுவாகும் ஐயோம் அஹ்சன் வாமலா, யார் இங்கிருந்து ஏமாறாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நல்ல அமல்களோடு வருகின்றார்கள். ஐயோக்கும் அஹ்சன் வாமலா, சரிங்களா, யார் சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தயாராகின்றார்களோ, இதனை பார்ப்பதற்காகவே இப்பேற்பட்ட ஏற்பாட்டினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்துள்ளார். இதனுடைய அழகை கொண்டும் இதனுடைய வசதிகளை பார்த்தும் ஏமாறாமல் யார் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ் சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி தருகின்றான், மறு உலகத்திலும் அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே வழங்குகின்றார். சரிங்களா? அப்பேற்பட்ட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இந்த உலக அலங்காரத்தில் இருந்தும் அழகை கொண்டும் நாம் நம்மை ஏமாறாமல் இருப்பதற்காகவும் உதவி புரிவானாக. சரியான அகீதாவோடும் சரியான அமலோடும் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நம் அனைவரையும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத்.